பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸ் இன் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்ற ஊரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. ஏற்கனவே நம்முடைய இயக்கம் குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு புகார் மனு காவல்துறை தலைவரிடத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திருமதி சசிகலா அவரை சார்ந்தவர்களுக்கும் எந்தவித ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொன்மனச்சமர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை அம்மாவர்கள் கட்டி காத்து மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் அந்த கொடி கட்டுவதற்கு உரிமை உண்டு. வேறு எவருக்குமே அந்த உரிமை இல்லை. எனவே அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை சம்பந்தம் இல்லாதவர்கள் குறிப்பாக திருமதி சசிகலா அவரை சார்ந்தவர்களை பயன்படுத்தினால் அது வந்து ஒரு சட்ட விரோதம். எனவே இது வந்து எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்க முடியாது என்று சொல்லி ஒரு புகார் மனு காவல்துறை தலைவரிடத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதன் அடிப்படையில் வந்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா காவல்துறை தான் இனிமேல் வந்து எங்களோட நிலையை சொல்லிட்டோம். ஸோ அவங்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறை அதனுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்க சமீபத்தில் நடந்த பாமக ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கொடியை வச்சு அந்த 20% இடஒதுக்கீடுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த டைம்ல அதிமுக சார்பில் யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரும் போய் டிஜிபி கிட்ட மனு கொடுக்கல. அந்த மாதிரி போராட்டத்திலலாம் அதிமுக கொடி பயன்படுத்துறது சரியா? இல்லை இல்லை, நீங்க ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. சரி, ஒரு 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 அஜிடேஷனில் அதுவும் வந்து குறிப்பாக வந்து அவர்களுடைய உரிமைக்காக வந்து போராடுறாங்க யார், பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ அதில் வந்து பொதுவாக வந்து ஒரு கட்சிக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அடிப்படை உறுப்பினராக இருப்பாங்க. அடிப்படை உறுப்பினராக இருந்து அதே போல் சில பல பொறுப்புகள் கூட இருப்பாங்க. இருக்கின்ற நிலையில் அவர்கள் வந்து அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கை, அதாவது வந்து பொதுவாக அந்த அந்த குறிப்பிட்ட சமூக சார்ந்தவர்களாக இருந்தப்போ அவங்க கட்சிக்காராக இருந்தது ஒரு ஒரு கோரிக்கை இருக்குன்ற அடிப்படையில் அந்த கோரிக்கைக்காக கொடி ஏந்துறாங்க அது. ஆனால் இது அப்படியே அது ஒரு ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது இயக்கம் வந்து புரட்சி தலைவி அம்மா அவருக்கு மறைவுக்கு பிறகு ஒரு சட்ட பிரச்சனைகள்லாம் எழுப்பப்பட்டு உச்ச நீதிமன்றத்தாலே சம்மந்தப்பட்ட திரு சசிகலாவும் திரு தினகரன் அவருடைய மனுவெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டு இனிமே வந்து இவங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை என்று சொன்ன பிறகு எப்படி கட்சி கொடியை கட்டலாம்? அதுதான் அது வந்து இரட்டை இலை பிரச்சனை தொடர்பாக மட்டும்தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. அது தவறான தகவல் இல்லை. அது உச்ச நீதிமன்றம் வந்து இரட்டை இலை பிரச்சனை மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற வழக்கு வந்து இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதுதான் நான் வந்து நேற்றுக்கும் சொன்னேன். இப்போ இந்தியாவினுடைய ஒரு ஹையஸ்ட் ஃபோரம், உயர்ந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட இவங்க கேஸே வந்து டெல்லியில் போட்டு அதுக்கு பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருச்சு. இவங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. எனவே கட்சியை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து செயல்பட முடியும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பவர்ஸும் கொடுத்து இன்றைக்கெல்லாம் வந்து 1 crore, 1.5 crore இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் இன்றைக்கி கட்சி வந்து இன்றைக்கி வந்து வழிநடத்தப்படுது இன்றைக்கி. ஸோ அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய நல்ல படிங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆடுறேன் படிச்சுட்டு வாங்க. சிட்டி சிவில் கோர்ட்டில் யார் வேணாலும் கேஸ் போடலாம். இப்போ முத்தியால்பேட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூலு நான் இங்கே வந்திருக்கேன், 175 வருஷம் அது இந்த ஸ்கூல் இது. நீங்கள் கூட போய் நாளைக்கு போடலாம் சிட்டி சிவில் கோர்ட்டில். இந்த ஸ்கூல் எனக்கு சொந்தம் சொல்லிட்டு நீங்கள் போட்டதுனால வந்து அதுக்காக வந்து உங்களுக்கு உரிமை ஆகிட மட்டும்தான். 2019 போட்ட பெடிஷன் அது, அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கும் கட்சிக்கு அதுக்கு அதுக்கு யார் வேணாலும் போடலாம். பட் பெடிஷன் ஃபைல் பண்ணுறதுனாலே ஒரு சிட்டி சிவில் கோர்ட்டில்
உரிமை கோர முடியாது. ஏன்னா உரிமை வந்து இவங்க கோர முடியாது அப்படின்றத இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே வந்து என்ன சொல்லிச்சு, தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்ட பிறகு ஸோ அவர்கள் வந்து எந்த விதத்துலேயும் வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது. கட்சியும் சரி கொடியும் சரி எந்த விதத்துலையும் வந்து அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பது தான் வந்து தீர்ப்புடைய முழு வந்து சாராம்சம். சரி எந்த பதட்டமும் இல்லை, அவங்களுக்கு தான் பதட்டம். நேற்றே சொன்ன மாதிரி தினகரன் தான் பதட்டம். ஏன்னா கலக்கு கணக்கு வழக்கெல்லாம் ஏகப்பட்ட அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கருப்பு பணம் அதே மாதிரி நிறைய பணம்லாம் வந்து இப்போ வெளியில் வந்தோன்னா தினகரன் தான் பிடிச்சி கேட்பாங்க. இப்போ என்னாச்சு ஏதாச்சு 4 வருஷம் என்ன பண்ண நீட்டு. ஸோ அந்த பயத்தில் தான் வந்து தினகரன் வந்து இப்போ பதட்டத்தில் இருக்கார். இப்போ எங்களுக்கு என்ன பதட்டம் இருக்குது சொல்ல, எங்களுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இப்போ நாங்கள் தான் கட்சின்னு சொல்லி கொடுத்துட்ட பிறகு ரைட் ரயில் வந்து ரைட் வேல போயிட்டுருக்கோம் அதை. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வந்து நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நெக்லிஜிபிள் ஒரு ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள். ஸோ இவர்களெல்லாம் வந்து போய் நாங்கள் வந்து பெருசாகவே வந்து பொருட்படுத்துறது கிடையாது. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து சட்டம் இருக்குது, சட்டத்தை மதிக்கிறோம் நாங்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சட்டாட்சி நடக்கிறதுனால சரி இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அமைதியும் எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில் ஸோ அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது. அதே மேலே வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்த நிலையில் ஸோ இவங்களை வந்து இதில் வந்து முழுமையாக இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத சூழ்நிலையில் வேண்டுமென்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன ப்ரொசீஜராக ஆஸ் பர் லீகல் அதாவது லா படி சட்டப்படி அப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் எந்த சட்டத்தையும் கையில் எடுத்துக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா 4-5 அமைச்சர்கள் தான் வந்து சசிகலாவை எதிர்க்கிறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏஸோ இல்லை கட்சி நிர்வாகிகள் வந்து இதை பற்றி யாரும் பேசலை. சில பேர் அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறாங்க காதில் பூ சுற்றுற வேலையெல்லாம் தினகரன் செய்ய வேணாம். ஏற்கனவே எல்லாருக்கும் காது குத்தியாச்சு, எல்லாருக்கும் காது குத்திருக்குது புரியுதுங்களா. அதனால் இந்த காதில் பூ சுற்றுற வேலையெல்லாம் இந்த அல்வா கொடுக்குற வேலை அவர் வந்து அவருடைய திருநெல்வேலியிலலாம் அவங்களோட குத்து வச்சுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு யாரும் வந்து அப்போ அல்வா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி யாரும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து எல்லா கிளைக்கழகத்துலேருந்து தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. கன்சென்சஸ் ஒருமித்த கருத்தோடு அம்மாவுடைய ஆட்சி புருஷருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரணும். ஸோ அதுதான் வந்து நோக்கத்தை போயிட்டு போயிருக்காங்க ஒழிய எல்லாம் எப்படி திறக்க முடியும். இப்போ கட்சி திமுக வந்து எல்லோரும் பேசுகிறாங்களா, நான் கேட்குறேன். திமுக எல்லாம் பேசுகிறாங்க, காங்கிரஸ் எல்லாம் பேசுகிறாங்களா, இவங்கள ஒரு சிலர் பேசுகிறாங்க, அதே போல் காங்கிரஸ் ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஸோ எங்கள் கட்சியில் வந்து ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க. அதில் எப்படி அதிமுக தொண்டர் கட்சியில் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது நான் பேட்டி கொடுக்க சொல்கிறேன். இப்படி உடனே நீங்கள் திருச்சி போடுறாதீங்க, நீங்கள் டைம்ஸ் ஆகணுங்க. சபீர் சபீர் திருச்சி போடாத சொல்லிட்டேன். இங்கிலீஷ் நியூஸில் உடனே இப்படி போட்டுறாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிறது பேட்டி தான் நீங்கள் கேட்டீங்க. யாரும் சசிகலா பற்றி பேசுகிறது இல்லைன்னு சொன்னீங்க. அது பேசுகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசுகிறதுக்கு முற்பட்டுருவோம் தான். ஆனால் ஒரு 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 ஆரேட்டர்ஸ் அதே போல் வந்து ஒரு 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 செய்தி தொடர்பாளர் அடிப்படையில் ஒரு சிலருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் இப்போ இப்போ கிட்டத்தட்ட 12 பேருக்கு 13 பேருக்கு இன்றைக்கி செய்தி தொடர்பாளராக இன்றைக்கி அதிமுக சார்பாக இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கான். அவங்க தான் பேச முடியாது. அதனால் வந்து ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கல அவங்கள பற்றி இல்லைன்றதுனால அவங்க ஆளும் சொல்லிட முடியாது. அதெல்லாம் வந்து வீணான ஒரு கற்பனை, வீணான ஒரு இமேஜினேஷனு. அதனால் வந்து கண்டிப்பாக பொறுத்தவரையில் வந்து எல்லோருமே சரி, அமைச்சர்களும் சரி, தலைமைகளை நிர்வாகம் சரி, மாவட்ட செயலும் சரி, தலைமை கருத்துலேருந்து கீழ்மட்ட வரையில் எல்லாம் ஒருமித்த கருத்து தான் இருக்கும். ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறாங்க எல்லாமே. எல்லா கட்சியும் வந்து ஒற்றுமையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி. அதனால் யார் நினச்சாலும் சரி எங்களுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்க முடியாது. தொண்டர்கள் சிலர் வந்து சசிகலாவுக்கு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஏங்க 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் இது, அதை கடல் பெருசு சிதனை அப்படி இருக்கும் புரியுதுங்களா. அதனால் வந்து எங்கள் கட்சியில் வந்து அந்த மாதிரி வந்து புரட்சி தலைவர் மீது ஒரு உண்மையான பக்தி கொண்டவன், புரட்சி தலைவி அம்மா மீது உண்மையான பக்தி கொண்டு பாசம் கொண்டவன், புரட்சி தலைவருடைய பக்தர்கள் அம்மாவுடைய பக்தர்கள் அம்மாவுடைய குல அம்மாவுடைய பிள்ளைகள் யாருமே அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டைக்கு போட்ட கைகள் வந்து என்றைக்குமே மாறாது. அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தலைவர் காலத்திலேருந்து சரி எப்போதும் சரி
ஒரே மாதிரி தான் இன்றைக்கி எப்படி வந்து அன்றைக்கி எழுச்சி அந்த கட்சி அதே போல் தான் இன்றைக்கி வந்து எழுச்சியாக இருக்குது. அது தான் எங்கள் தலைவர்கள் விரும்பினாங்க. எங்கள் புறத்தில் எழுச்சாலும் சரி அம்மாவும் சரி அன்றைக்கி தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் காரணம் என்ன சொன்னார், 100 நாள் படம் ஓடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி கிட்டத்தட்ட பல இப்போ கிட்டத்தட்ட வந்து பொன்விழா நம்ம வந்து காண போகிறோம். இப்போ பொன்விழா காண போகிறோம். இப்போது ஸோ பொன்விழா காண்றது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து சென்ட்ரி இது பவள விழா 75 அதுவும் கண்டிப்பாக வரும். அடுத்தது 100வது விழா அதுவும் கட்சிக்கு வரும். எல்லாமே வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் தகுதியான இயக்கம், ஆளக்கூடிய இயக்கன்றது. திமுகவை பொறுத்தவரை மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நாட்டில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல் வந்து மத நல்லிணக்கம், அதே போன்று எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் நிறைவேற்றுகின்ற வகையில் எல்லா திட்டங்களும் நடைமுறைப்படுத்துது. கட்ட பஞ்சாயத்து கிடையாது. அதே போல் வந்து சுண்டல் விற்கிறவன் பஜ்ஜி விற்கிறவன் அடி வாங்கிறது கிடையாது, வீடு வாழ்க்கை உதைக்கிறது கிடையாது. இதெல்லாம் மக்கள் உணர்கிறாங்க. அதாவது இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் வந்து அம்மாவுடைய அரசில் இன்றைக்கி சுபிட்சமாக எந்த பிரச்சனையும் இருக்குன்னு. ஸோ இதை பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக மக்கள் விரும்புவது மீண்டும் வந்து அம்மாவுடைய ஆட்சி தான் வரணும்னு விரும்புது. ஆனால் மக்களுக்கு தெரியுது, ஐயோ திமுகவா அப்பா அது வரவே கூடாதுப்பா, வந்தால் லேண்டு வாங்க முடியாது, வாங்கின லேண்டை எடுத்துப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து அடி உத குத்து வெட்டு, அரசூதி ஊழியர் பாதுகாப்பு இருக்காது, போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு இருக்காது, எஸ்ஐயை வெட்டுவோம், எல்லாத்தையும் வெட்டுவோம். ஒன்றிய செயலாளர் வண்டி சார், அது சூளகிரி ஒன்றிய செயலாளருடைய வண்டியில் வந்து அவங்க வந்திருக்காங்க சார். அதிமுக ஒன்றிய செயலாளர், அதாவது ஒன்றுங்க வரலாறு எடுத்துக்கினா வீரம் இருக்கும், அதே போல் வந்து ஒரு பெரியவருக்கு ஆளுமை இருக்கும், பெரிய அளவுக்கு வந்து நல்லவர்கள் இருந்தால் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் இருக்கிற நிலையில் எட்ட பொண்ணுலாம் இருக்க தான் செய்வாங்க வரலாறு அது. அதே எட்ட பெண்ணில் வந்து கட்சி வந்து களையெடுக்கும். அது யார் எல்லாம் அந்த எட்ட பெண்ணுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக அந்த எட்ட பெண்கள் வந்து உண்மையிலே வந்து அந்த மாதிரி ரத்தம் அதிமுக ரத்தம் ஓடாது உடம்புல. அதிமுக ரத்தம், புரட்சி தலைவர் ரத்தம், அம்மாவோடய ரத்தம் உடம்புல உண்மையாக ஓடிச்சுன்னா அவனுக்கு சூடு சொன்ன மான ரோசம் எல்லாம் இருக்கும். இது இல்லாத இது இந்த இந்த ரத்தம் ஓடாதவன் தான் இது இல்லாமல் இருப்பான். ஸோ அப்படிப்பட்டவன் இல்லை, அப்படிப்பட்டவன் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் கட்சியில், விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு சிலர் தான் ஏங்க இன்றைக்கி பொறுப்பு எவ்வளோங்க, இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளோ, இன்றைக்கி ஒரு மாவட்டத்தை கிட்டத்தட்ட வந்து இப்போ 2000 பேர் பொறுப்பில் இருக்கோம். என் மாவட்டத்தில் 2000 பேர் இருக்காங்க. 2000 பேரில் ஏதோ ஒருத்தன் வந்து போனான்னா அதுக்காக கட்சி இதாகிடுச்சா சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இல்லை 100% வாய்ப்பே இல்லைப்பா, 100% வாய்ப்பு இல்லை. அதை பல முறை சொல்லியாச்சு, முதலமைச்சர் சொல்லியாச்சு டெல்லியில். ஸோ அதுதான் உண்மை, அதான் 100% வாய்ப்பே இல்லை. நீங்கள் பழைய தனிப்பட்ட கருத்து சொன்னது யாரு, ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர். நியூஸ் கேக்குறதே இல்லையா நீங்க, டெல்லியில சொன்னாங்கல்ல ரொம்ப அழகா பேசுவீங்க சொல்றேன். நல்ல பாயிண்ட் வந்தீங்க சபீர். சிஎம் வந்து டெல்லியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது டெல்லியில் சொன்னாரா இல்லையா, ஒரு கேள்வி கேட்குறாங்க, திரும்ப சசிகலா வந்தால் சேர்த்துக்கோ, சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இணையதுக்கு வாய்ப்பு இருக்கா, 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, சொன்னாரா இல்லையா. அந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ அது கட்சியுடைய கருத்தா இல்லையா, யார் சொன்னது அது, இணை ஒருங்கிணைப்பாளர் சொன்ன கருத்தானே, இணை ஒருங்கிணைப்பு சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன் நான். இல்லை இணை இல்லை இல்லை அது ஒருங்கிணைப்பாளர் ஏன் கருத்து சொல்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எங்களை பொறுத்தவரை சரி, இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டணி, அதே போன்று எதுவாக இருந்தாலும் சரி அவர் வந்து கருத்து சொல்கிறாங்க. அதனால் ஒரு அப்புறம் துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்ல, அப்புறம் நீங்கள் கேட்பீங்க அடுத்தது என் மாவட்டத்தை சொல்ல, அதுக்கப்புறம் வந்து கிளை செயலாளரையாக சொல்ல, இப்படி கேட்பீங்க நீங்கள் வந்து. இல்லைங்க நீங்கள் அதான் சொல்கிறாங்க, இப்போது தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து துண்டு போட்டவங்கெல்லாம் வந்து தியாகி ஆகிட முடியாது, அது தெரிஞ்சுங்க நீங்கள்.
அண்ணா திமுகன்றது பார்த்தீங்கன்னா அது அண்ணா திமுக தொண்டர்களுக்கு ஆரம்ப காலத்து வந்து அண்ணா திமுக வளர்த்தான் பார்த்தியா, அதிலிருந்து எல்லாமே முழுமையான அளவுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இயக்கத்து தான் சொந்தக்கார். நீ சம்மந்தம் இல்லாமல் ஒரு துண்டு போட்டால் சொந்தக்காரர் ஆகிட முடியுமாதே, அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது. துண்டு போட்டாலும் சரி இல்லை வேறு எந்த வகையிலும் சரி, ஆனால் என்ன வந்து சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி தான் நிச்சயமாக வந்து நடவடிக்கைகள் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு துண்டு போடுறதுக்கு ரைட் உண்டு. அதே போல் ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரர் ஒரு அடிமட்ட உறுப்பினராக இருந்து கொடி கட்டுறது உரிமை உண்டு. ஏடிஎம்கே அடிமட்ட உறுப்பினராக இருந்து துண்டு போடுறது ரைட் உண்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் அதே மாதிரி துண்டு போடுறதோ கொடி கட்டுறதுன்றது அது ஒரு சட்டவிரோதம். இந்த சட்டவிரோதத்துக்கு தான் நம்ம வந்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்பந்தமே இல்லாதவர்கள், எந்த விதத்தில் வந்து ஒரு கட்சிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் இவர்கள் வந்து எந்த இது உபயோகிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்து காவல்துறை தலைவரிடத்தில் மனு கொடுத்துருக்கோம். ஸோ மனுவின் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து அவர்கள் தங்களுடைய கடமையை நிச்சயமாக செஞ்சிட்ருக்காங்க. நான் அதான் சொல்கிறேங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து எனக்குன்ற தனிப்பட்ட கருத்து கிடையாது, நான் வந்து கட்சியுடைய கருத்து தான் பிரதிபலிக்கிறேன். ஸோ துணை ஒருங்கிணைப்பாளர் பொறுத்தவரை அன்றைக்கு ஒரு கருத்து சொன்னார், நான் என்ன சொன்னேன் இருக்கலாம், அதனால் வந்து அது குறித்து வந்து கட்சியை வந்து கவனத்துக்கு கொள்ளும் சொல்கிறேன். ஒருங்கிணைப்பாளருடைய கருத்து என்ன, அவர் மட்டும் சசிகலா ஸோ அந்த மாதிரி தான் அவரை பொறுத்தவரை சைன் வந்து உடன்படுறவர் தான் நம்ம ஏற்றுக்க முடியும். எல்லாரும் பேசுகிறாங்க, நான் பேசுகிறேன், அப்புறம் வந்து யாரும் பேசாமல் இல்லையே. எதுங்க இல்லை அவரை பொறுத்தவரை வந்து இப்போ என்னென்னா பொதுவாக அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள உடன்பாடாயிடுச்சு. யாருக்குள்ளா? சசிகலா அண்ட் டிஎம்கே. சசிகலா அண்ட் டிஎம்கே, அதாவது டிஎம்கேனா ஸ்டாலின், ரெண்டு பேரும் உடன்பாடுச்சு. ஸோ இந்த உடன்பாடு வந்து இப்போ இல்லை, அது இந்த பை எலெக்ஷன் வந்து ஒரு மினி எலெக்ஷன் வந்து அசம்பிளியில் வந்து நடக்கும்போது, அசம்பிளிக்கு நடக்கும்போது அப்போயே வந்து மதுரையில் வந்து ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க, யார்? டிடிவியும் அதே போல் ஸ்டாலினும். ஸோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தினகரனை பொறுத்தவரையில் எப்படியாவது அம்மாவுடைய அரசை, புரட்சியாளருடைய அரசை வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைச்சிடணும், தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு அன்னைக்கு ஏற்பட்ட உடன்பாடின் தொடர்ச்சியாக தான் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து அசம்பிளியில் கலாட்டா பண்ணுது. அதே போல் வந்து கலாட்டா பண்ணி அன்றைக்கி பனியனுக்கு கிழ்ச்சி வெளில வந்து பனியனுக்கு விளம்பரம், பனியனுக்கு விளம்பரம் கொடுத்ததெல்லாம் நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க. ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே உடன்பாடு ஏற்பட்டிருக்க நிலையில் தான் இன்றைக்கும் வந்து அந்த உடன்பாடு அப்படியே வந்து தொடருது. ஸோ அதனால் ரெண்டு பேருனுடைய எண்ணமும் ஈடேற போகிறது கிடையாது. ஸோ அது டிஎம்கேனுடைய ஒரு பி டீம் தான் திரும்ப சசிகலாவும் திரு டிடிவி தினகரனும். அதனால் ஸ்டாலின் வந்து எத்தனை பி டீம் போட்டாலும் சரி எங்களுடைய டீமை வந்து வெல்றதுக்கு இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சக்தியும் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் 2021 கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம். சார், முதல்வருக்கு சும்மா சொப்பனம்னு சசிகலா வந்து முதல்வருக்கு சும்மா சொப்பனம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார், ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவரை பொறுத்தவரையில் வந்து இப்போ அவங்க தலைவர்கள் யாருமே இல்லை. யார்? அவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர் படத்தை போட்டு எங்கேயாவது கேட்குறாரா? அதுவே அவர் கட்சிக்காரர்கள் வந்து பாருங்கள். டிஎம்கே லீடராக இருந்தவர் கருணாநிதி அவர் படத்தை கூட போடுறது கிடையாது, அவர் பேரோட சொல்கிறது கிடையாது. இவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அவர், இவரை தான் ஸ்டாலின் ஸ்டாலின் போடுறது. டிஎம் கூட கிடையாது, ஸ்டாலின் 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 தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி ஸ்டாலின் ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போது யார் வந்து இப்போ லீடர்னா லீடர்லாம் சரியில்லை, திரும்ப சசிகலா தான் லீடர் இருக்கும், சசிகலா தான் லீடர் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க தான் லீடர் இல்லையே, அதனால் சசிகலா வந்து அவங்க வந்து இப்போ வந்து தினகரனையும் சசிகலாவையும் அட்வைஸை கேட்டு செயல்படுறதுனால அவங்க வந்து லீடராக அவருக்கு தான் இருக்க முடியும், அவங்களுக்கு தான் வந்து அவங்க க்ளோஸ். அவங்க எங்களுக்கெல்லாம் பார்த்து சிம்ம சொப்பன யாரும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை
முழுமையான அளவுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த கருத்து என்பது அம்மாவுடைய ஆட்சி. ஸோ அதை பொறுத்தவரையில் ஒரு அதை நோக்கி போனன்ற அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஸோ அதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஓகேப்பா. யாரு ஒரு மக்களை வந்து நம்ம கட்சிக்காரங்களை வந்து ஒரு ஏமாதுகிற செயல் தான் கண்டிப்பாக வந்து தினகரன் பற்றி தெரியும். ஏன்னா பேசிக் அடிப்படையிலேயே யாராவது உண்மையாக வந்து டிடிவி தினகரனோ திரும்ப சசிகலாவோ ஒரு அதிமுக ரத்தம் அதிமுக விசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பை எலெக்ஷனில் போட்டிட்டுருக்க மாட்டாங்க பை எலெக்ஷனில் போட்டிட்டாங்கன்னா யார் எடுத்து போட்டிட்டாங்க அவங்க வரப்போகிறதுல தெரியும். ஆனால் திமுக எப்படியாவது வரணும், திமுக வரணும், அப்போ திமுக வரணும்னா நம்ம போட்டிடணும் அப்படின்னு திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற வகையில் போட்டிட்டாங்க. எந்த குக்கர் சின்னத்துலேயும் மற்ற சின்னத்துலேயும் ஆனால் விளைவு மண்ணை கவுனாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் மீறி வெற்றி பெற்றோம். நாங்கள் அப்போது ஒரு ரட்டையிலையே ஒரு கட்சியினுடைய கொடியெல்லாம் எதிர்த்து கட்சிக்காரனை எதிர்த்து நின்றுட்டு இன்றைக்கி அந்த கட்சி கொடியை வந்து போட்டுட்டு இன்றைக்கி கட்சி துண்டை போட்டுட்டு வரேன்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஒரு செயல் என்பதை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணர்வாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்சி நிர்ணயிக்கிட்ட தேர்தல் அப்போ அது ஆட்சி யாருடைய ஆட்சி, அம்மா வந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி நிறுவன ஆட்சி அது. அந்த அரசில் உண்மையாக வந்து ஒரு ஒரு அதிமுகவில் பாசம் பட்டிருந்துன்னா அந்த அரசு வந்து 5 வருஷம் நீடிக்கணும், அது பிறகு வந்து மக்கள் சந்திச்சு வரணுன்ற அடிப்படையில் என்னென்னா அந்த பை எலெக்ஷன் நின்று இருக்கக்கூடாது. அந்த பை எலெக்ஷனில் நின்று ரெட்டையில் ஏற்று நின்று திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செஞ்சு ஸோ அவங்க வந்து வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணி அந்த முயற்சியும் ஈடுபடாமல் போயிடுச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவ்வளோ வந்து கெடுதல் வந்து ரெட்டையிலைக்கும் அதிமுக கொடிக்கும் கட்சிக்காரங்களுக்கும் அம்மாவுடைய அரசுக்கும் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது அவதாரம் எடுத்த மாதிரி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் என்ன இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு இல்லாதவங்க இருக்காங்களா? கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தது அந்த 11 MLA ஸ்பீக்கர் பதவியில் வந்து வர விஷயம், ஸ்பீக்கர் பதவியில் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல முடியும். அதனால் ஸ்பீக்கர் பதவியில் ஒரு விஷயத்தை நான் போனால் அது வந்து ஒரு ப்ரிவிலேஜுக்கும் வழிவகுக்கும். ஓகே சார், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து கடைசி நேரத்தில் மறைந்த வெற்றிவேல் வந்து ஒரு வீடியோ விட்டு மிகப்பெரிய அளவில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டெபாசிட் சூழலுக்கு வந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ கூட சசிகலா அவர்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு பல ரகசியங்களை கொண்டு வந்து உங்கள் தொண்டர்களை நீங்கள் திடமாக இருக்கீங்க, உங்கள் தொண்டர்களை கவரக்கூடிய சூழல் கூட இருக்குது, அதுக்கு என்ன ஆயத்தமாக ரெடியாக இருக்கீங்க? சரி, இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த சூழ்நிலையில் எப்படி வேணாலும் மார்க்கிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங், ப்ரைமரி திங். ஸோ எப்படிப்பட்ட வந்து வீடியோக்கள் வெளியிட்டாலும் சரி, தொண்டன் மத்தியிலையும் சரி, தலைமைகள் நிர்வாகிகள் மத்தியும் சரி, எல்லோர் மத்தியும் தமிழ்நாட்டு மக்களும் சரி, அந்த கும்பல் தேவையில்லை. நான் சொல்கிறேன், கும்பல் திரும்ப சசிகலா கும்பல் தேவையில்லை என்பது தான் வந்து ஒரு தெளிவான நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தான் வீடியோ வெளியிட்டாலும் சரி, அது ஒரு வேலைக்கும் ஆக போகிறது. ஓகே.